Hello all, I am Master Aesthetician Cosmetologist P.R. Pannalatha. Ambattur T.A. Cycles Pakkathula Sai Academy and Spa Salon located ayirukku. So, inge vandhu ungalku ella aesthetic treatments um pandrom. Laser hair removal, carbon peel facials, chemical peels and acne scar treatment and innum nariya advanced botox facial, glutathione facials ellame vandhu ungalku idella aesthetic treatment la varuma idellame neenga pannikalam. And adhe maadhiri permanent hair removal la ungalku IPL treatment irukku plus vandhu 12 bar diode laser um vandhu inge remove pannitte irukkom. So, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி அகாடமியும் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெட்டிக் கோர்சஸுமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ், ரொம்ப வெல் தரவாக நீங்கள் வந்து உங்களோட சலூனில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி, உங்களோட கிளினிக்கில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் சலூன் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இதை கற்றுட்டு போட்டு உங்களோட லெவலை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபேஷியல்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன், அதை தாண்டி உங்களுக்கு அந்த ஆக்னி ஸ்கார்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, ஃபேர்னஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணும், இன்ஸ்டண்ட்டாக எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். மேபி ஆல்ரெடி பார்பர் ஷாப் வச்சுட்டுருக்குற ஜென்ஸாக இருந்தாலும் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்தெட்டிக் கோர்சஸ் அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னென்னா, அதை நாங்கள் முடிச்சிட்ட பிறகு எங்களால் அந்த திங்ஸ் வாங்க முடியாது. ஸோ இதை நாங்கள் வந்து வாங்கலைன்னா எங்களுக்கு படிச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடும், நாங்கள் போய் எங்கேயாச்சும் ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். பட் டோன்ட் வரி, ஏன்னா நாங்கள் வந்து இந்த லேசர் மிஷின்ஸ் அண்ட் இது சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணித்தரேன், நானே வந்து டீலிங் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸும். அண்ட் ஆல்ரெடி யாராச்சும் கிளினிக் வச்சுருக்காங்க, ஸ்கின் கிளினிக் வச்சுருக்கீங்க, ஆஸ்தெட்டிக் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நானே சப்ளை பண்ணுறேன், நானே டீல் பண்ணிகிட்ருக்கோம், எங்களோட அகாடமியில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரேட் பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ரொம்ப பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதனோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ அகாடமியில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் நாலேஜும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் போய் வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுனாலும் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஏமாற்றம் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடும், ஸோ நீங்கள் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்கனாலும் கண்டிப்பாக நானே கூட உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணித்தரேன். அண்ட் கோர்ஸ் முடித்த உடனே நீங்கள் போயிட்டு உடனே வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட லெவல் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரியான கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இந்த ஆஸ்தெட்டிக் சர்வீஸ் மட்டும் நாங்கள் ஜென்ஸ்க்கும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மறு எடுக்கிறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா ஏர்ஃபால் ட்ரீட்மெண்ட், நிறைய பேருக்கு தலையில் வந்து பால்டு ஹெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எதனால் வருது, ஏன் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டு அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணும்போது என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து இங்கே சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இதை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மேலுக்குமே இந்த சர்வீஸ்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கணும், கொஞ்சம் வந்து நேச்சுரலாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஏதாச்சும் வந்து மாறி இருந்துச்சு, இப்போ ஃபேஸ் வந்து நார்மலாக இல்லை, எனக்கு பிக்மெண்டடாக இருக்குது, லிப் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஐப்ரோஸ் வந்து இருக்கிறதே தெரியலை, எனக்கு நல்லா திக்காக இருக்கணும்னு எனக்கு ஆசை, ஸோ இந்த மாதிரி வந்து செமி பர்மனன்ட் மேக்கப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க, பட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இங்கே ப்ராக்டிக்கலும் நடக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து டெமோ மாதிரி வரவங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் உடனே ஆஃபர் அப்படின்னா ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணிவிடுவோம், குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுவோம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே அது பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு டெய்லியும் உங்களை வந்து ஃபோட்டோ அனுப்ப சொல்லி அந்த ஃபேஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற சேஞ்சஸ் வருது அப்படின்னு நான் மட்டும்தான் நாங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஸோ வந்து ரொம்ப வந்து எல்லாமே சொல்லிட்டு உள்ள ஒன்றுமே பண்ணல அப்படி மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லா விஷயமுமே உங்களுக்கு இங்கே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஈவன் சர்வீஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் ப்ளஸ் வந்து பிரைடல் மேக்கப் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்டோர் வர மேக்கப் பிரைடல் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அண்ட் ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப்பும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோட சாயா அகாடமி அண்ட் ஸ்பா சலூன் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே. ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். அண்ட் ரிசல்ட் வந்து நல்லா வர விஷயம் மட்டும்தான் நான் கிளாஸ்லேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நான் அதை செய்ய முடியும்னு நான் கஸ்டமருக்கு வந்து என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் செலவு பண்ணுறவங்களோட மணி வந்து கண்டிப்பாக வந்து சாயா அகாடமி அண்ட் ஸ்பா சலூன் ஈவன் கோர்ஸ் அண்ட் மேக்கப் அண்ட் ஆஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் படிக்கணும், நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வரலாம்.
ஸோ ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நியூலி கோர்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி ஆஃபர் ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு ஒரு பேட்ச், அண்ட் செகண்ட் பேட்ச்க்கும் இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்னிங் 9:30 ஈவினிங் 9 வரைக்கும் இருக்கும் சார். சண்டே சண்டேவும் இருக்கு, பட் ஜென்ஸுக்கு மட்டும் அந்த ஆஸ்தெடிக் சர்வீஸ் 5:00 கூட ஸ்டாப் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து இப்போ இப்போ அந்த அகாடமியில வந்து கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், பிளஸ் சர்வீஸும் அவைல் பண்ணிக்கலாம், ரெண்டுமே அவைலபிள். சரி, இப்போ சென்னையில உள்ளவங்க இப்போ உங்கள்கிட்ட வந்துருவாங்க, நேராக வந்துருவாங்க, இந்த ஏரியா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்க. வெளியூர்ல உள்ளவங்கன்னா என்னமா அவங்க? ஆல்ரெடி வந்து கிளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ அது எத்தனை நாள் டியூரேஷன்? ஆக்சுவலா வந்து கோர்ஸ் தியரி பார்ட் பாத்தீங்கன்னா 20 டேஸ்ல முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராக்டிக்கல் தான் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் கேக்குறாங்க நிறைய பண்ணணும்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ரன்னிங் சலூன் வச்சுட்டு இருக்கிறதுனால இங்க முடிச்சுட்டு உடனே போய் கஸ்டமர் அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு திடீர்னு அந்த ப்ராடக்ட் அவங்க கையில இல்லாம இருக்கும். ஏன்னா ஆர்டர் போடணும், பல்கா போடணும் இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த அந்த ஒரு விஷயம் சொன்னா உடனே பண்றதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க சார். கோர்ஸ் வந்து நீங்க வந்து பிராக்டிகல் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ண நேரா தான் வந்து அவங்க ஆன்லைன்ல ஆன்லைன் வந்து தியரி கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் சார். ஆன்லைன்ல தியரி எப்படி பண்ணனும், எப்படி செய்யணும், ஆன்லைன்ல லைவ் கால் ஸ்டடி இதே மாதிரி அதுல ஏதும் ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆன்லைன் வந்து சப்போஸ் இப்போ வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்க அங்க ஸ்பாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட உங்க கிளாஸஸ் உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா பண்றோம் சார். ஆக்சுவலா வந்து தியரி பார்ட் ஃபுல்லா ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். கடைசியில கண்டிப்பா ஒரு 5-7 டேஸ் அவங்க ப்ராக்டிகலுக்கு வந்து ஆகணும் ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கணும். அவங்க அதனோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாதான் அவங்களுக்கு எப்படி அது வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி வந்து அவங்க ரொம்ப ட்ரெயின்டா இருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிகல் நாலேஜ் மட்டும் ஆன்லைன்ல பண்ண முடியாது சார். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 டேஸ் ஆச்சும் கண்டிப்பா வந்தே ஆகணும். அது ஆன்லைன்ல மட்டும் கண்டிப்பா 5 டேஸ் பண்ண முடியாது. இல்ல இல்ல, ஒரு மேரேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல எதுவும் பேக்கேஜா உங்களுக்கு சொன்னா ஒரு முன்னாடியே புக் பண்ணா அது பண்ணி கொடுப்போம். இந்த ஆஸ்தெடிக் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து +2 நீங்க படிச்சிருக்கணும். சப்போஸ் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், பட் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் பண்ணலன்னா அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு +2 சர்டிபிகேட் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எஜுகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்ததுனாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ்ல பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெமோ ப்ராக்டிகல் வரும்போது உங்களுக்கு வெயிட் பண்ண முடியும். அது மாதிரி இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு இது கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த வீடியோஸ் இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேட்ச்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதெல்லாமே வந்து இன்னும் ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச்க்கு ஒரு நாள் வந்து டாக்டர்ஸ் வருவாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிற, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற நிறைய மிஷின்ஸ் இதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும். எந்த மிஷின் எப்படி எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த மிஷின் எவ்வளோ ரேட் வரும், மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக லேசர் மிஷின் டீலர்ஸும் வருவாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேசிங் பற்றி இது வந்து பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு, ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும், உங்களுக்கு டார்க்கா இருந்துச்சுன்னா பிக்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் நாங்க. சரி, இதுக்கு டைமிங்லாம் இல்லை, உங்களுக்கு எப்பப்ப ஸ்கின் டல்லா இருக்கோ அப்பப்ப இந்த ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ அதாவது நம்ம எப்போ அந்த இதா இருக்குன்னு ஃபீல் பண்றோமோ அப்பப்ப பண்ணிக்கலாம். நீங்க பார்லர் வச்சிருக்கேன் அப்கிரேட் பண்ணி இருக்கோம்.
45 minutes illana 30 minimum 30 maximum 45 minutes ஆகும் அந்த இதுல தான் பண்றாங்க மெஷின் எல்லாமே அவங்க வந்து ப்ராக்டிக்கல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுறதை நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இது எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது வந்து இந்த கார்பன் பேக் போடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு இதை தான் நம்ம வந்து அந்த மிஷின் வச்சு ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணும்போது சேர்ந்து அந்த பீல் ஆகும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதான் பண்ணுவோம் கிளென்ஸ் பண்ணிட்டு இப்போ லேசர் மிஷினில் வந்து கார்பன் பீல் ஃபேஷியல் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஹாலிவுட் ஃபேஷியல் அண்ட் லஞ்ச் டைம் ஃபேஷியல் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இதை முடிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் இதுக்காக ரொம்ப டைம் வேணும் அப்படிலாம் இல்லை போயிட்டே இருக்கீங்க அந்த வேலை கூட வந்து முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி இதோட டவுன் டைம்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது லேசர் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் தெரப்பி பிக்மெண்டேஷன் தெரப்பி டேட்டு ரிமூவல் எல்லாமே இருக்குது டேட்டு ரிமூவல் மட்டும் கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஹேர் ரிமூவல் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த க்ரீம் போட்டுகிட்டே இருக்கணும் சரியாக இருக்குது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது லேசர் மிஷினில் பண்ணுற எல்லா ஃபேஷியல்ஸுமே வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்கலாம் இதுக்கு டவுன் டைம் கிடையாது அது ஆறி வர வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிறது கிடையாது அதனாலே இது நிறைய பேருக்கு பிடிக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்பன் பீல் லேசர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அது வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலோட அவங்களுக்கு ஒரு பார்ட் அது வந்துருக்கு ஸோ அது அவங்களே வந்து தரவும் அவங்களே பண்ணணும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க சர்டிஃபைட் ஆகுவாங்க ஸோ அதனால இன்றைக்கி அந்த ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும் அப்படியே அது எது எடுக்கிறாங்களோ அதை அவங்க வந்து பண்ணுற மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கார்பன் பீல் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது இந்த மாதிரி அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாருமே இதே மாதிரி ஒவ்வொரு இது அட்டன் பண்ணி அவங்க இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணாதான் வாங்க போறாங்க அப்படியே வச்சிடலாம பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இது வந்து நம்ம கார்பன் ஃபேஷியல் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ ஒரு பேக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பயோலைட் இந்த லைட் நம்ம வெச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் டபுள் த ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதனால 5 minutes தான் நாங்க செட் பண்ணுவோம் இதுல வந்து இன்ஃப்ரா ரெட் லாம்ப் அந்த மாதிரி கிரீன் மட்டும் கிடையாது பிக்மெண்ட்டுக்காக போடுவோம் ஒவ்வொரு இதுக்காக ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் 3 லைட் போடுவோம் நாங்கள் இவங்க ஒன்லி 6 கிரீன் லைட்டும் ப்ளூ லைட் மட்டும் தான் போடுவோம் நீங்களும் கோர்ஸ் வந்து அப்கிரேடட் கோர்ஸ் எல்லாமே போட்டு லேட்டஸ்ட் பண்ணுனா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குங்க அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து இவங்கள்ட்ட சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம் இந்த கலர் இருந்துச்சு இந்த பிளாக் கலர் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐஸோட கலர் தான் ஃபுல் ஸ்கின் டோனு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்துச்சு உள்ள இருக்கிற பாடி கலர் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு எல்லாமே ஆனா ஐஸ்க்கு வந்து இந்த ஃபேஷியல் பண்ண முடியாது பீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு லேசர் வைக்க முடியாதுன்றதால பீல்ஸ் போடலாம் இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் ஃபார் இன்னொரு ஸ்டூடண்ட் வந்து அடுத்த பிராக்டிகல் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னமா பிராக்டிகல் இது வந்து லேசர் ஹேர் ரிமூவல் ஹேர் ரிமூவல் லேசர் ஆமா
இப்போ ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் பண்றோம். ஓகே. கிளான்ஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்னமா அங்க பிராக்டிகல் போயிட்டு இருக்கு. சார் ஆக்சுவலாக இது வந்து பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இவங்களுக்கு வந்துருக்கு சார் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் அவங்க இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களே ப்ராசஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசர் பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எவ்வளோ வந்து மோடில் வைக்கணும், என்ன பவரில் வைக்கணும், ஹேர் ரிமூவலுக்கு வந்து எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே இந்த கிளாஸில் வரும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பெர்மனண்டா வந்து ஹேர் மறுபடியும் உங்களுக்கு வளராது. செலிபிரிட்டிஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க இதை. ஸோ அடிக்கடி மந்த்லி மந்த்லி வேக்ஸ் பண்ண கஷ்டப்படுறவங்க, இல்லை அந்த பெயின் தாங்க முடியாதவங்க, இல்லை நிறைய க்ரோத் இருக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. இது வந்து பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாது சார். மற்றபடி வந்து நார்மல் பர்சன் யாராக இருந்தாலும் 6 to 8 sitting வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிங் முடிச்சுட்டு 45 days பொறுத்து ஃபுல் ஹேர் க்ரோத் வரணும். 30 to 40 days வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அந்த ஹேர் க்ரோத் மறுபடியும் வந்து அதை இந்த மாதிரி ஹேர் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அது மேலே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹேர் வந்து பெர்மனண்ட்டாக வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கல் அந்த பல்ப் வந்து ஸ்டாப் பண்ணி ஹேர் மறுபடியும் வளர விடாமல் இந்த லேசர் மிஷின் பண்ணணும் சார். ஸோ இதெல்லாமே இந்த கிளாஸில் எந்த பவரில் வைக்கணும், எந்த மோட் வைக்கணும், என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் வரும் சார். இது அல்ட்ராசோனிக் ஜெல்லு. அந்த ஹீட் வந்து ரொம்ப கிளைண்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது போடுறது, அந்த கூலிங்க்காக. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஹேர் ஃபாலிக்குள் வந்து டெட் ஆயிருக்கும். ஒன்று ரெண்டு திருப்பி க்ரோத் ஆகும்போது 30 days or 45 days ஒன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் சிட்டிங் பண்ணிக்கலாம். இவங்க இந்த லேசர் மிஷின்ல என்னென்ன இது 3-in-1 ஹேர் ரிமூவல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டேட்டோ ரிமூவல் பண்ணிக்கலாம், ஆர்எஃப் ஃபேஸ் டைட்னிங்கும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆர்எஃப் ஃபேஸ் டைட்னிங் சரி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். ஃபேஸ் டைட்டனிங் போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு ப்ராக்டிகல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இவங்களுடைய ப்ராக்டிக்கல் வந்து ஃபேஸ் டைட்டனிங் பண்ணி உள்ள ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் எப்படி இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஹீட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அப்சார்ப்ஷன் அவங்களுடைய தாங்குகிற சக்திக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா தேவைப்படுமோ இது வந்து ஒரு 21 days இல்லை 1 month கழிச்சு இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது அடுத்தது இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான், இவங்க ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. என்னம்மா ப்ராக்டிக்கல் இது? இது இப்போ வந்து இவங்க ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் லேசர் மிஷினில் வந்து பிம்பிள்காக பண்ணுறோம் அப்படின்னா இதோட டவுன் டைம் வந்து உங்களுக்கு கம்மி, ப்ளஸ் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது பிம்பிள்ஸ்க்கு, இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இது இது பண்ணுறது ரீசன் வந்து டவுன் டைம் வந்து கம்மின்றதுனால நம்ம பண்ணுறோம். இல்லை இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இப்போ இது பண்ணிட்டா பிம்பிள்ஸ் வராதா? பிம்பிள்ஸ் வராது இல்லை அப்படிலாம் இல்லைங்க சார். நம்ம வந்து இந்த பிம்பிள் வர பாக்டீரியா வந்து கில் பண்ண போறோம். இந்த மிஷின்ஸ் வச்சு இந்த இந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணா பிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள சப்சீட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி கூலிங் ஜெல் போட்டுக்கிறோம். அதே இவங்களுக்கு வந்து 5 RFல வந்து 5 வைக்க போகிறோம். 5 வச்சுட்டு 5:30 ஃபில்டர். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர் தான் வந்து பிம்பிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆமாம் சார். இது எவ்வளோ நேரம் இதே மாதிரி பண்ணுவோம்? இது வந்து 20 minutes பண்ணலாம். இந்த கிளைண்ட்டோட ஃபேஸ் வந்து ரெட்னஸ் ஃபார்ம் ஆகும், எரித்திமான்னு சொல்லுவோம். அது ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் சார். அதுதான் இண்டிகேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக பெர்மனண்ட் மைக்ரோபிளேடிங்னு சொல்லுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு வந்து ஹேர் வந்து திக்காக இருக்காது, பட் அவங்க ஐப்ரோ பென்சில் வச்சு கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் மூலிமா அவங்க ஐப்ரோ பென்சில் வச்சு கவர் பண்ணவே தேவையில்லை. இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 years கிட்டத்தட்ட அவங்களுக்கு நம்ம என்ன நேச்சுரலாக இருக்கும்
ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. இது வந்து சினி ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அவங்க. இவங்க ஹேர் மாதிரியே நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ணோம் சார். இது ஐலாஷ் செக்ஷன்ஸ் சார். இது வந்து நம்ம ஐலாஷ் இல்லாதவங்களுக்காக பண்ணுறது பார்லர் வைஸோ இல்லை அஸ்தெட்டிஷியன் வைஸோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இது 2 மந்த்து உங்களுக்கு கன்ஃபார்மாக நிற்கும் ஐலாஷ் ஒட்டிட்டீங்கன்னா. ஆனால் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறதும் இருக்குது, சும்மா போட்டு அதை ரப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நார்மலாக லேசாக நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து நம்மளுடைய கம் வச்சு, ஆமாம் வாஷ் பண்ணுறதை பொறுத்து டவல் வச்சு ரப் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ சேஃப்டியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். ஆமாம். ஹாய் சார், என் பேர் சுபா. நான் வந்து நாவலூர்லேருந்து வரேன், ஓஎம்ஆர் நாவலூர்லேருந்து. மேம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் தான் அவங்கள சர்ச் பண்ணேன். நான் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்னை அப்ரோச் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அவங்க வந்து அவங்க அவங்க இருக்க நாலேஜ்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க வாங்குற ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஃபுல்லாக முழுகி அந்த என்னென்ன இருக்கோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கும் அஃபோர்டபுளாக இருந்தது, ப்ளஸ் நான் இங்கே வந்து கற்றுக்கினதுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் தனியாக ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேம் எனக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷன், அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராடக்ட் வைஸும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி என்னோட மோட்டிவேஷன் அவங்க எனக்கு கொடுக்கறதுனால தான் நான் கிளைண்ட் வந்து அட்டன் பண்ணுறேன். பேர் வந்து ஜெயலட்சுமி. நான் வந்து கொரட்டூர்லேருந்து வரேன். இந்த நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன் இவங்களுடைய ஐடி, அதில் தான் ஃபாலோ பண்ணுறேன் நான். நான் வந்து தமிழில் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. எனக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு தமிழில் அழகாக நீட்டாக சொல்லித்தந்தாங்க. நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லித்தர ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். எங்கே நீங்கள் போனீங்கனாலும் யாருமே இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வேணால் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மேம், அவ்வளோ சூப்பராக சொல்லி தருவாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் சர்வீஸ் அவங்க பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வெல்டனாக முடிச்சிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து அவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற எல்லாமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சலூன்லேயும் வந்து குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தான் சப்ளை பண்ணுறேன். ஸோ என்னால் எனக்கு கேரண்டி கொடுக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அகாடமியில் சேர்ந்து நீங்களும் அந்த ப்ராசஸ் படித்து உங்களோட லெவலில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் வந்து குட்டி குழந்தையா இருக்கும் போது நிறைய உடம்பு சரி எல்லாமே போயிட்டு அதை கட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நடைமுறையில் இருந்து அந்த ஒரு விஷயம் அதாவது கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப குழந்தை அழகா இருக்குதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சில பேர் குழந்தை சில பேர் குழந்தை அப்படியே குட்டியாக நிற்கும். அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு டீனேஜாக உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பண்ணலாம். Thank you.